வணக்கம். இன்றைக்கி பார்க்குறது பூங்கார் அரிசி கொழுக்கட்டை. இதுக்கு தேவையானது பூங்கார் அரிசி ஒரு பங்கு, சாப்பாட்டு அரிசி ஒரு பங்கு. நான் இந்த மாதிரி தான் செய்வேங்க, இந்த ரெண்டு அரிசியும் கலந்து. அப்போ தான் வந்து வலுவலுப்பு தன்மை இல்லாமல் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். பூங்கார் அரிசி ஒரு பங்கு அப்படின்னா சாதாரண சாப்பாடு அரிசி ஒரு பங்கு, ரெண்டும் சேர்ந்து ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் மாவு அரைக்கிறதுக்கு வந்து ஆட்டுக்கல் தாங்க பயன்படுத்துகிறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் மாவு, இந்த அளவுக்கு கெட்டியாக அரைக்க முடியாது. கிரைண்டராக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆட்டுக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான வேலைக்கெல்லாம் ஆட்டுக்கல்லை பயன்படுத்தலாம். ஏன்னா இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான். இப்போ இந்த அளவுக்கு பாதி அரைவட்ட உடனே இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசி அப்படிங்கிறதுனால 1 மூடி தேங்காய் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இதையும் சேர்த்து இன்னும் குறுகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் மாவை, ஓரளவுக்கு பருபருன்னு இருந்துச்சுன்னா போதும். ஆட்டுக்கல் அரைக்கிறதுனால மாவு வந்து நல்லா கெட்டியாக அரைக்க முடியும். அதனால் ஆட்டுக்கல் பயன்படுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாம், இல்லாதவங்க கிரைண்டரை பயன்படுத்துங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க, மாவு நல்லா குறுகுறப்பாக அரைச்சாச்சு. மாவை தோண்டி எடுத்துக்கலாம். பூங்கார் அரிசி கொழுக்கட்டை எப்போவுமே நல்ல ஒரு சுவையாக தான் இருக்குங்க. இதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா கருப்பு கோணி அரிசிகள்லேயும் செய்யலாம். எந்த அரிசியை பயன்படுத்தினாலும் ஒரு பங்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்து பயன்படுத்தும் போது கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குமே அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது வணக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கருப்புளுந்து. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் மிளகாயெல்லாம் சேர்த்துடலாங்க. எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே மாவையும் சேர்த்து கிளறி விடலாங்க. மாவு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வதக்கணும். இதனால் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவான நேரம் வதக்கினாலே போதும். மாவு கொஞ்சம் உதிரியாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வதக்கி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சூடு நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு வாழை இலையை வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டைகளாக பிடிச்சு வச்சிடலாங்க. இப்போ வந்து எல்லா கொழுக்கட்டைகளும் பிடிச்சு வச்சாச்சுங்க. அது மேலேயும் வந்து வாழை இலையில் மூடி வச்சுட்டு அப்புறம் மூடி போட்டுக்கலாம். அப்படி வைக்கும்போது அந்த வாழையோட சத்துக்கள் முழுவதும் அந்த கொழுக்கட்டையில் இறங்கும். நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் அளவான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூங்கார் அரிசி கொழுக்கட்டை வந்து தயாராகிருச்சுங்க. இரவு உணவாக என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இரவு உணவாக இந்த மாதிரி தான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு இருக்கும். இன்றைக்கி வந்து பூங்கார் அரிசி கொழுக்கட்டை தாங்க. சாதாரண சாப்பாட்டு அரிசி கொழுக்கட்டை செய்கிறத விட இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். பூங்கார் அரிசி கிடைச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அல்லது மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கோணி, காட்டியானம் இந்த மாதிரி அரிசிகள்லேயும் இதே மாதிரி செய்யலாம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.